போடவே விதமாகாது. எழுத்து பிழைகளை பாட வேதம் என்று சொன்னால், பாடம் என்றால் டெக்ஸ்ட், ஒரிஜினல் டெக்ஸ்ட், வேதம் என்று சொன்னால் அதில் ஏற்படுகின்ற வித்தியாசம். அப்போ ஒன்று வித்தியாசப்படுதுன்னு சொன்னாலே ஒன்று ஒரிஜினல்னு தெரியுது. ஒரிஜினலாக இருக்கிறது ஒரிஜினல் டெக்ஸ்ட், அது அது கொஞ்சம் மாறிவிட்டதுன்னா அது வந்து பேதமாயிட்டது. ஆனால் நமக்கு 200-300 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த மாறுதல் ஏற்பட்டு விட்டதுனால, அல்லது 2-3 ஒன்று வேறு வேறு கிடைக்கிறப்போ எது சரி எது ஒரிஜினல் எது வந்து பேதம்னு தெரியும் இல்லையா. ஒரிஜினல் எதுன்னு தெரிஞ்சால் தானே பேதம் எதுன்னு தெரியும். அந்த ஒரிஜினலை தீர்மானம் பண்ணுவதற்கு என்ன வழின்னு சொன்னால், பொருள் பொருத்தம் மிக முக்கியமான பொருத்தம். பொருள் பொருத்தம் பாட்டாக இருந்தால் யாப்பு பொருத்தம், எதுகை மோனை தலை சரியாகணும், இது ரெண்டையும் வைத்துக்கொண்டு நாம் பாடபேதத்தை நாம் தீர்மானம் பண்ணலாம். இந்த அளவு செய்திகளை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். இன்னொன்று மறுபடியும் நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புவது என்னவென்றால், ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னாலே எனக்கு தெரிந்து 74 சூடி இருந்தது. இப்போ எனக்கு அதுக்கு மேலே 1500 சூடிகளுடைய விவரம் தெரியும். அதில் 80% மேலே இருக்கிற சூடிகள் இன்னும் அச்சாகலை. இந்த சூடிகள் வேகமாக அழிந்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு 50-60 வருஷத்துக்கு அப்புறம் இந்த 24,000 சோடியில் குறைஞ்சது வந்து 10,000 சோடி அழிஞ்சு போகும். அப்போ 10,000 சோடி அழிஞ்சு போச்சுன்னா 10,000 சோடியில் குறைஞ்சது 1,000 நூல் இருக்கும், அல்லது குறைஞ்ச 500 நூல் இருக்கும்னு வச்சுக்கிறேன், 500 நூல் இருக்கும். இன்னொரு 50 வருஷத்தில் 500 நூல்கள் அறிந்து போகும். அந்த 500 நூலில் எவ்வளவு அறிவு செல்வம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. எத்தனை மெடிசன்ஸ் இருக்குது, எவ்வளோ தொற்றுநோய்களை வராமல் தடுக்கக்கூடியது இருக்குது, எவ்வளோ தொற்றுநோய்களுக்கு மருந்து சொல்கிறது, எவ்வளோ சைக்காலஜி இருக்குது, எவ்வளோ செய்திகள் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதை அழியாமல் காப்பாற்றணும்னு சொன்னால், இருக்கிற சோழிகளை காப்பாற்ற வேண்டும். ஒரு சோழிகளை பெயர்த்து எழுதக்கூடிய ஒரு படை உருவாக வேண்டும். இது வந்து தமிழ் அறிவியலை காப்பாற்றுகின்ற ஒரு படை. நீங்கள் மருத்துவ சூழ்நிலை எல்லாம் நீங்கள் அச்சு போடணுன்னே நினைக்க வேண்டாம். ஒரு சோழி கிடைச்சதா அதை எடுத்து உங்கள் நோட்டில் அழகாக எழுதி எழுதி தைரியமாக வச்சுக்கோங்க. அதனுடைய செய்திகளை நீங்கள் அப்பப்போ சின்ன சின்னதாக சுருங்க சுருங்க சின்ன சின்ன செய்தியாக போடுங்க. ஒத்த தலைவலிக்கு இந்த மருந்து சரியாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஒரு முதல்ல ஒரு ஜெர்னலில் போடுங்க, ஒரு செய்தியை வெளியில் கொண்டு வாங்க, அதை மெடிசன்காரங்களை உபயோகப்படுத்தும். இன்றைக்கி நம்ம மருந்து மூலிகைகளை எல்லாம் ஒன்றும் இல்லை, நமக்கு தெரிஞ்ச கட்டாளம் தானே. இன்றைக்கி கட்டாளம் வந்த வாழ்வு 10 வருஷமாக தானே வந்தது. கட்டாளம் எனக்கு எங்கே போனாலும் கட்டாளம் கடை எங்கேருந்து வந்தது? நம்ம சொன்ன விஷயம் தான், பதார்த்த கொஞ்சம் தான் சொன்னது தானே அது. புதுசாக எனக்கு என்ன, எங்கே போனாலும் ஹலோ 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 எங்கேருந்து வந்தது ஹலோ. இப்படி இதை எவ்வளவு மறைஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியாது, இது எவ்வளவு மறைஞ்சிருக்குன்னு தெரியாது. இதை வெளியில கொண்டு வருவதற்கு இது ஒரு அறிவியல், இது நீங்கள் செய்திகள் ஒரு பெரிய சமுதாய சேவை. இது மலிவான விலையிலே பெரிய மருந்துகளை கொடுக்கிறீர்கள், அழிந்து போகாத நூலை கொடுக்கிறீர்கள், மொழியை கொடுக்கிறீர்கள். திரும்பி திரும்பி ஒரு 15 புத்தகத்தையே 15 பாட்டையே திரும்பி திரும்பி சொல்லிட்டு செம்மொழி செம்மொழியும் சொல்லிட்டு பயன் இல்லை. திறமான புலவைகள் வெளிநாட்டால் அதை வணக்கம் செய்ய வேண்டும். நீங்கள் இப்படி 4 புத்தகம் கொண்டு வாங்க, ஒரு அதனுடைய பயோகிரபியை சொல்லுங்க, அதனுடைய இது சொல்லுங்க, அதை போட்டு இன்டர்நேஷனலில் வந்து அவன் வந்து அவன் ஒப்புத்தான்னா நீங்கள் போய் புலவர்களாகிறீர்கள், உங்கள் சொல்லு கேட்கணும். அப்புறம் சித்த மருத்துவத்துக்கு ஒரு ஆர்கனைசேஷன் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். எஃப்ஆர்சிஎஸ்க்கு 35,000 பேசிக் போய் ஐஎல்எம்எஸ்க்கு வந்து 37,000 பேசிக் போயின் இருக்காது. இது அந்த தரக்கு வர வேண்டுமானால் நம்ம இடத்துல நாம் புதுசாக ஒன்றும் செய்ய வேண்டாம். லேபரேட்டரி வச்சு நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம். பேப்பர் ஒர்க் செய்து இருக்கிற சூழலில் இருக்கக்கூடிய செய்திகளை எடுத்து நம்ம வெளியேறி கொண்டு வந்தாலே நிறைய உலகத்திற்கு நம்ம மருத்துவத்துறையிலே சேவை செய்ய முடியும். அதை செய்தால் மிகுந்த பயனுடையதாக இருக்கும். அந்த தொழிலே அவரவர்களுக்கு முடிந்த ஒவ்வொருத்தரும் ஒரு 50 பக்கம் இருக்கக்கூடிய, அதாவது இந்த ஏட்டில் ஒரு 50 ஏடுகள் 100 பக்கம் அதை நீங்கள் தாழில் எழுதி அந்த செய்தியை நீங்கள் வெளிக்கொண்டு வந்தால் முழு நூலாக இல்லாட்டாலும் விட்டுவிட்டு அதனுடைய திரண்ட செய்தி ஒரு கட்டுரை எழுதி ஒரு செய்தி எழுதி ஒரு ஜர்னலுக்கு குறிப்பாக எழுதினாலும் கூட துணுக்கு செய்தி எழுதினாலும் கூட அது மிகப்பெரிய அளவில் அது பயன்படும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் உலகத்திலே பெரிய சாதனைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. பெரிய சாதனைகள்லாம் பிளான் போட்டு ஏற்படலை. ஆக இது செய்தால் மிக பயனுடையதாகும் என்று சொல்லி எனக்கு இந்த சூழ்நிலை பற்றிய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த சண்முகம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி, நீங்கள் எல்லாரும் இந்த துறையிலே ஏதாவது சாதிக்க வேண்டும், சூழியலில் மருத்துவத்துறையில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று மிக பணிவன்போடு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.
கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் பிறகு மீண்டும் ஐயாவுடைய ஒரு சிறப்பான ஒரு சொற்பொழிவை என்னால் ஏற்பாடு என்னால்